ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிடி நர்சிங் அகாடமி, ஒன் ஆஃப் த லீடிங் அகாடமி இன் ட்ரைனிங் நர்சஸ் இந்த நர்சிங் காம்பிடேட்டிவ் எக்ஸாம் ஆஸ் வெல் அஸ் ஐஎல்ஸ் என்கிளக்ஸ் அண்ட் ஒய்டி ட்ரைனிங். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், இன்ஷார்ட் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இவங்க நர்சிங் ஆஃபீஸர் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரியான இடத்துல ஒர்க் பண்ணுறது ஒரு ட்ரீமாகவே இருக்கும். ஸோ இவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். அதை விட முக்கியமான விஷயம், சென்டர் சென்னையிலையும் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாட்டில் சென்னையில் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். ரொம்பவே இது உங்களுக்கு கரியருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவும் சொல்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ரொம்பவே முக்கியம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 22/1/2024 ஜனவரி 22 இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறீங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் February 12ங்க, சரியா? ஸோ உங்களுக்கு அடிக்கட்டான டைம் இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஃபில் பண்ணுங்கள். முக்கியமான பாயிண்ட்டை கவர் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட், போஸ்ட் கோட், இதுதான் வந்து என்னென்னலாம் வேகன்சி வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த லிஸ்ட்டில் அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே கீழே போகலாம். ஃபைன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் 13, நர்ஸ் பி, ஓகேங்களா? ஸோ இதில் போஸ்டல் கோடு வந்து 18. இந்த போஸ்டல் கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ஃபர்தராக இவங்க வெறும் போஸ்டல் கோடு தான் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் எல்லா டீட்டெயில்ஸுமே இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டல் கோடு பார்த்திங்க அப்படின்னா 18. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 2. உடனே நீங்கள் நினைக்கலாம், டா 2 வேகன்சி தானே, உடனே இது கிடைக்குமா கிடைக்காதா, அப்படிலாம் கிடையாதுங்க. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு வேகன்சி வந்தால் கூட அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரியா? ஸோ 2 வேகன்சி அன்ரிசர்வ் கேட்டகரியில் 2 வேகன்சி வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்னா, இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டிப்ளமோ முடித்து ப்ராப்பராக RNRM சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும், சரிங்களா? உங்களோட RNRM சர்டிஃபிகேட் ஒரு வேலிடான சர்டிஃபிகேட்டாக இருக்கணும், எக்ஸ்பைரியாக இருக்கக்கூடாது. இதுதான் இவங்க வந்து கேட்டிருக்க அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சரியா? ஸோ இதுதான் சீரியல் நம்பர் 13 ஞாபகம் வச்சுக்கோங்க, போஸ்டல் கோட் 18. ஸோ டோட்டலாக 2 போஸ்ட் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு GNM முடிச்சிருந்து RNRM சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தாலே போதுமானது, சரியா? ஸோ அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸை கவர் பண்ணுவோம். சீரியல் நம்பர் 18, ஓகே. இப்போ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனும் சேம், அதே தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதுவுமே ஆட் பண்ணல, GNM முடிச்சிருக்கணும் அண்ட் RNRM சர்டிஃபிகேட் வேலிடாக வச்சிருக்கணும், இவ்வளோ தான். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இவங்க வந்து மென்ஷன் பண்ணல, சரிங்களா? ஸோ நீங்கள் GNM முடிச்சிருந்தாலும் சரி, BSc முடிச்சிருந்தாலும் சரி, MSc முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை PhD முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட், எஸ், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நீங்கள் ஜாபில் வந்து உள்ளே சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கே தெரியும் என்னென்னலாம் வந்து நம்மளோட ஜாப் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன் ஷார்ட் இவங்க சொல்லியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோவில் ICU இந்த மாதிரியான செட்டப்ஸ்லாம் இருக்காதுங்க, ஒரு வார்டு இருக்கும். ஏன்னா வந்து அந்த இஸ்ரோ கேம்பஸ்க்கு அண்டரில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, உள்ளே தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு கேம்பஸ்லேருந்து எல்லாமே, அதாவது குவார்டர்ஸ்லேருந்து எல்லாமே கேம்பஸ்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு கிளினிக் மாதிரியான செட்டப்பில், வார்டு மாதிரியான செட்டப்பில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலான டியூட்டிஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ நார்மலாக மெடிக்கேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன், வைட்டல்ஸ் மானிட்டரிங், ஃபஸ்ட் எய்ட், மெயினாக ஃபஸ்ட் எய்ட் தான். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கும் போது கூட ஃபஸ்ட் எய்ட் மேனேஜ்மெண்ட் தான் நீங்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சரியா? அண்டு ஏதாவது மாக் ட்ரில்ஸ், இப்போ ட்ரையேஜ் வருது, ஸோ இந்த மாதிரியான டைம்லலாம் எப்படி வந்து நீங்கள் வந்து பேஷண்ட்டை வந்து அலோகேட் பண்ணுவீங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை தான் வந்து அவங்க ரொம்பவே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, சரியா? எக்ஸாமுக்கும் இது ரிலேட்டடாக தான் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ இந்த ஜாப் ரோல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜாப் ரோல்ஸ்லேருந்து குவஸ்டின் வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, சரியா? ஸோ இது ரிலேட்டடாக உங்களோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும்னு சொல்ல வரேன், சரியா? அடுத்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18, ஓகே. உங்களோட பே லெவல் எப்பவும் போலதாங்க, பே லெவல் 44,900 1,42,400 வரைக்கும், சரிங்களா? இதுதான் உங்களோட பே லெவல் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் சேலரியை நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க, DAவோட சேர்த்து 65,554 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து DAவோட சேர்த்து, சரியா? பேசிக் அப்படின்னா 44,900 வித் DA இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதாவது 65,554. அடுத்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட்,
ஏஜ். ஸோ அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 to 35 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் 35 இயர்ஸ் இவங்க வச்சுருக்காங்க, அது வந்து பெரிய விஷயம். ஸோ 18 to 35க்குள்ளே இருக்கீங்க, நீங்கள் ஜிஎன்எம் பிஎஸ்சி எம்எஸ்சி எதுவாக இருந்தாலும் சரி, எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ், ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆக்சுவலி வந்து 250 ருபீஸ் தான், சரியா? அன்ரிசர்வ்டு கேட்டகரி 250 ருபீஸ். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பே பண்ண போகிறது 750 ருபீஸ். நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் முடித்த அப்புறமா 500 ருபீஸ் அவங்க ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம். 250 ருபீஸ் மட்டும் தான் நாங்கள் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 750 ருபீஸ் நீங்கள் பே பண்ணாலும் 500 ருபீஸ் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஃபைன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து எதுவும் பே பண்ண தேவையில்லை, நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வரீங்க, உமன் ஃபீமேல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ண தேவை கிடையாது, சரி? ஆனால் மேல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணியோ, யூபிஐ யூஸ் பண்ணியோ, மீன்ஸ் கார்டு யூஸ் பண்ணியோ நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு சிம்பிளிஃபைடு மெத்தடாக தான் இவங்க வச்சுருக்காங்க, அதனால் எதுவுமே வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காது. ஸோ ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரிட்டன் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ மீன்ஸ் ஸ்கில் டெஸ்ட் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான உங்கள் ப்ரிப்ரேஷன்லாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி என்னென்னலாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல தாங்க, கலர் ஃபோட்டோகிராஃப், அதாவது 6 மந்த்ஸ்க்குள்ளே இருக்க ஒரு கலர் ஃபோட்டோகிராஃப், அது வந்து 40 KBPSக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சரும் பார்த்திங்க அப்படின்னா 20 KBPSக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட டைமென்ஷன்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் ஜிஎன்எம் முடிச்சிருப்பீங்க இல்லை பிஎஸ்சி முடிச்சிருப்பீங்க அப்படின்னா அதுக்கான மார்க் ஷீட்ஸ் ஆகட்டும், இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் ஆகட்டும், இல்லை ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் ஆகட்டும், அதெல்லாம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டில் வந்துடும். 10th 12th ஒரு வேலை கேட்டிருந்தாங்க அப்படின்னா 10th 12th சர்டிஃபிகேட்னு நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இவங்க ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல பட் உங்களுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ஆட் ஆன் பாயிண்ட், அதையும் ஸ்கேன் பண்ணி கிளியராக வச்சுக்கோங்க, சரியா? அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் செட்டப்பில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த போஸ்ட் யூஆரில் தான் இவங்க கேட்டிருக்கிறதால நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் இந்த கேட்டகரியில் வந்தாலும் நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் தான் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவைப்படாது, டேரெக்டாக நீங்கள் அன்ரிசர்வில் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அடுத்து எப்படி எக்ஸாம் இருக்கும், ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் ரெண்டுமே இருக்க போகுது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து இவங்க வந்து டிஏடிஏ எதுவுமே வந்து கொடுக்க மாட்டோம் சொல்லியிருக்காங்க, அதாவது ட்ராவல் அலவன்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு வேளை நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வரீங்க, இன்டர்வியூக்கு வரீங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வரீங்க, இதெல்லாமே ஒன்றா தான் நடக்கும். ஸ்கில் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இதெல்லாம் ஒன்றா நடக்கும். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிட்டன் டெஸ்ட்டுக்கு ட்ராவல் அலவன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்ணி ஸ்கில் டெஸ்ட் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். போஸ்டல் கோட் 6 to 16 இது, நம்பர் வந்து 18 தேடுவோம், 6 to 16 19 17 18. ஸோ இங்கே பாருங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரிட்டன் டெஸ்ட் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இந்த 80-20 ratio இந்த ஏஎம்ஸில் கொண்டு வந்திருக்க மாதிரி அந்த மாதிரியான எந்த ஒரு சிஸ்டமே இங்கே கிடையாது. உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இவங்க டொமைன், அதாவது சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற போஸ்டல் கோட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்டிடியூட் கொஸ்டின் இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை பாருங்கள், ஆப்டிடியூடு எபிலிட்டி டெஸ்ட், அதாவது இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நர்சிங்க்கு வந்து வெறும் சப்ஜெக்ட் நாலேஜ், அதை பற்றி தான் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் வில் பி கண்டக்டட் இன் சச் அ வே தட் த தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஆஃப் த கேண்டிடேட் இஸ் டெஸ்டட், ஓகே? ஸோ இப்படி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆப்டிடியூட், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் நாலேஜ் இதை பற்றி இவங்க எதுவுமே கொடுக்கல. அண்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் வந்து ஒரு குவாலிஃபிகிங் எக்ஸாம் தான், அதாவது நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் எழுதினீங்கன்னா குவாலிஃபை ஆகுறீங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து ஸ்கில் டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களோட செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் மினிமம் வந்து 60% ஆஃப் மார்க் வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100-ல் 60% ஆஃப் மார்க் வந்து ஸ்கில் டெஸ்ட்டில் எடுத்தே ஆகணும். இவங்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ரொம்பவே ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, சரியா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட
ப்ரிப்ரேஷனை பார்த்துக்கோங்க. எக்ஸாம் சென்டர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுதான் எக்ஸாம் சென்டர்ஸ். ஒரு 10 சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப நியர்பையில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்லேயே இருக்கிறது சென்னை. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெங்களூர் இருக்குது, திருவனந்தபுரம் கேரளாவில் இருக்குது, ஹைதராபாத். ஸோ இதெல்லாம் வந்து நியர்பை ஸ்டேட்ஸ், நியர்பை சிட்டிஸ், ஓகேங்களா? ஸோ இந்த சிட்டிஸில் நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சென்னை கொடுக்கலாம், அடுத்து பெங்களூர், அப்புறமா ஹைதராபாத் இல்லைன்னா திருவனந்தபுரம். இது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு 3 சிட்டிஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான 4 சிட்டியிலேருந்து 3 சிட்டியை செலக்ட் பண்ணி கொடுங்க, சரியா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறது, டிரான்சிட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான். மற்றபடி இம்பார்ட்டண்டான பாயிண்ட் எதுவும் இல்லைங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட்டை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன், இதுதாங்க ஓப்பனிங் டேட். ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு, 22 ஜான்வரியே ஓப்பன் ஆகிடுச்சு. February 12 வரைக்கும் இவங்க லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதாங்க வெப்சைட், இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், ஸோ அந்த லிங்க்கையும் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணியும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இதுதாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இஸ்ரோவில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு ட்ரீமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறமா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷன்லேயே இருங்க, எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் அதை அட்டன் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களோட கோலை வந்து ரீச் பண்ண முடியும். வேகன்சியை பார்த்து டிமோட்டிவேட் ஆகிக்காதீங்க, சரியா? ஸோ வேகன்சி எவ்வளோ இருந்தாலும் சரி, நம்மளோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நம்ம போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம், ட்ரை பண்ணுறது, நம்மக்கிட்ட ரிசல்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.